தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நேற்று பரவலாக பலத்த மழை. சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தகவல். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் ஊட்டி மலை ரயில் இயக்கம். கொரோனா நெறிமுறைகளை கடைபிடிக்க பயணிகளுக்கு ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தல். வராக நதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் மாசடையும் ஆற்று நீர். உறை கிணறுகளில் இருந்து எடுக்கப்படும் குடிநீரும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக மக்கள் வேதனை. உலகளவில் பிரபலமான தலைவர்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு 70% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்திய விளையாட்டு வரலாற்றில் டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிக்கு எப்போதும் சிறப்பான இடம் உண்டு என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் அன்னிய செலாவணி கையிருப்பு ஆகஸ்ட் 27 தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் 63,356 கோடி டாலரை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளது. டோக்கியோ பாராலிம்பிக்கில் பேட்மிண்டன் பிரிவில் உத்தரப்பிரதேச மாவட்ட ஆட்சியர் சுகாஸ் லாலி நகர யாதிராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆப்கனின் பஞ்சசீர் மாகாணத்தில் நிகழ்ந்த மோதலில் 600 தலிபான்களை கொன்றுவிட்டதாக கிளர்ச்சி படையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நடுவரின் முடிவை எதிர்த்து வாக்குவாதம் செய்த ராகுலுக்கு அவரது ஊதியத்தில் 15% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைப்பகுதியில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கும் தலிபான்களுக்கும் இடையே நடைபெற்ற குறுகிய பேச்சுவார்த்தையிலிருந்து இந்தியாவின் வலியுறுத்தல்களை பொறுப்புடன் பரிசீலிக்க தலிபான்கள் முன்வந்திருப்பது தெரியவந்துள்ளது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நேற்று பரவலாக பலத்த மழை பெய்தது. அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மேலும் வாரணவாசி, சவுத்தாய்க்குளம், அஸ்தினாபுரம், வி கைகாட்டி, காட்டுப்பிரிங்கியம், குறும்பஞ்சாவடி, கல்லங்குறிஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர், மேச்சேரி, சிந்தாமணியூர், தொப்பூர் பிரிவு சாலை, நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகள் சோளையார் அணை, சேக்கல்முடி, புதுக்காடு, ஊரளிகள், கெஜமுடி, முடிஷ், தாய்முடி, காஞ்சமலை, நடுமலை பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, செட்டியப்பனூர், வடசேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதில் வடசேரி பகுதியில் பலத்த காற்று வீசியதால் சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மரம் முறிந்து விழுந்ததில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், எலவனாசூர் கோட்டை, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சாலை ஓரங்களில் தண்ணீர் தேங்கியது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யும் என
சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மலை ரயிலின் பழமை மாறாமல் இருக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டு வந்த புதிய என்ஜின் தயாரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து திருச்சி பொன்மலையிலிருந்து புதிய ரயில் என்ஜின் மேட்டுப்பாளையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட கொரோனா பொது முடக்கம் காரணமாக ரத்து செய்யப்பட்ட மலை ரயில் சேவை மீண்டும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தொடங்கியது. மீண்டும் பரவிய கொரோனா தொற்றின் 2ஆம் அலை காரணமாக இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. தற்போது கொரோனாவின் தாக்கம் குறைந்து படிப்படியாக பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் 4 மாதம் முடக்கத்திற்கு பின்னர் மீண்டும் இன்று முதல் நீலகிரி மலை ரயில் வழக்கம் போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை துவங்கும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஊராட்சி குப்பைகள் வராக நதி ஆற்றில் கொட்டப்பட்டு நீர் மாசடைவதால் விவசாயிகள் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் பகுதியில் ஓடும் வராக நதி ஆற்று நீரை நம்பி 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாயம் செய்து வருவதோடு 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு உறை கிணறுகள் அமைத்தும் குடிநீர் எடுத்து விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஜெயமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை அருகே உள்ள வராக நதி ஆற்றின் கரையோரத்தில் கொட்டி குப்பை கிடங்காக மாற்றி வருகின்றனர். வராக நதி ஆற்றின் கரையோரத்தில் கொட்டப்படும் குப்பைகளால் உறைகளில் உள்ள நீர் மாசடைந்து குடிநீர் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் ஆற்றங்கரையோரத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுகுறித்து பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சேதுவிடம் கேட்டபோது குப்பைகள் கொட்டுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. 13 ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விருது வழங்கி பாராட்டி பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடக்க பள்ளிகள் முதல் நடுநிலை பள்ளிகள் வரை வகுப்புகளை திறப்பது குறித்து வரும் 8ஆம் தேதிக்கு பிறகு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் விராஜ்பேட்டை சித்தாபுரா அருகில் உள்ள காவடி பகுதியைச் சேர்ந்தவர் ரோஷன். இவர் அவ்வப்போது சுற்றுப்புற பகுதிகளில் ஊருக்குள் வரும் பாம்புகளை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு சென்று விடுவது வழக்கம். அவருக்கு ஒரு மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். ரோஷன் பாம்பு பிடிக்க செல்லும்போது பெரிய மகளான 6 வயது தனுஷாவை தன்னுடன் அழைத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் தனுஷா தன் தங்கியுடன் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தபோது அந்த பகுதியில் 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு ஒன்று வந்துள்ளது. இதை பார்த்த சிறுமி பாம்பின் அருகே சென்று பாம்பின் வாலை பிடித்து எந்த பதற்றமும் அச்சமும் இன்றி பாம்புடன் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அதன் பிறகு அவருடைய தாயார் வந்து பார்த்தபோது சிறுமி தனுஷா பாம்புடன் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அந்த பாம்பு தக்க ஆட்களுடன் வனப்பகுதியில் விடப்பட்டது. செங்குளத்தான் குளந்தலை அம்மன் சிலம்பம் அகாடமி சார்பில் திருச்சி உறையூரில் உள்ள சேஷ ஐயங்கார் நினைவு பள்ளியில் 112 மாணவ மாணவிகள் சேர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியை அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி நாராயணன் துவங்கி வைத்தார். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் 6 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உள் சுத்து, வெளி சுத்து, கலப்பு சுத்து என பல்வேறு வகையான வகையில் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சுற்றி நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்து ஊக்கப்படுத்தினர். பின்னர் உலக சாதனை செய்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை பெருங்குடியில் தி கிளாசிக் ஆர்ட் அண்ட் யோகா அகாடமி சார்பில்
தனிநபர் யோகா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 6 நபர்கள் யோகாசனங்கள் செய்து சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். கோபிகா ஸ்ரீ நெருப்பு வளையத்தினுள் தொடர்ந்து 21 நிமிடங்களில் 21 ஆசனங்கள் செய்து காண்பித்தார். நித்யஸ்ரீ ஏணி மீது 51 ஆசனங்களும், தருண் தொடர்ந்து 100 மீட்டர் தூரம் பத்மஹலாசனாவும், கௌரி தேவி ஐஸ் கட்டி மீது தொடர்ந்து 21 நிமிடங்களில் 21 ஆசனங்கள் செய்தும் அசத்தினர். வெள்ளாறு செம்பேரி தடுப்பணை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த செம்பேரி கிராமத்தில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டது. அப்பகுதியில் பெய்து வரும் மழையால் அணை நிரம்பி தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பணை அருகே உள்ள சுற்றுவட்டார கிராமங்களான செம்பேரி, தெத்தேரி, இருளம்பட்டு, சவுந்தர சோழபுரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் ஆழ்துளை கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முதுமலையில் முன்கூட்டியே துவங்கப்பட்ட யானைகள் சவாரியால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்ட முதுமலை புலிகள் காப்பகம் சுற்றுலாவிற்காக திறக்கப்பட்டதையடுத்து வாகன சவாரி மேற்கொள்ளவும் யானைகள் முகாமை பார்வையிடவும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் யானைகள் சவாரி வரும் 6ஆம் தேதிதான் தொடங்கும் என வனத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே சுற்றுலாப் பயணிகள் யானை சவாரி மேற்கொள்ள வனத்துறை அனுமதி அளித்தது. இதனால் முதுமலைக்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் பலர் யானை மேல் சவாரி செய்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் கசிவு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அலகில் ஏற்பட்டுள்ள பழுதை சரிசெய்யும் பணியில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது வல்லூர் அனல்மின் நிலையத்தில் 500 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தினத்தையொட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், எம்பி செல்வம், எம்எல்ஏ வரலட்சுமி பங்கேற்றனர். இதில் 10 ஆசிரியர்களுக்கு ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் விருது பெற்ற பார்வையற்ற சென்னை சிட்லபாக்கம் ஆசிரியர் சொக்கலிங்கம் தனக்கு கிடைத்த 10,000 ஊக்கத்தொகையை முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காமராஜர் நகரில் ஊர்காவல் படை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு ஆண்களுக்கு 1 கம்பெனி மற்றும் பெண்களுக்கு 5 கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இந்த கம்பெனிகளில் படைத்தளபதி, படைப்பிரிவு தலைவர் உள்ளிட்ட பதவிகளில் பணியாற்றி வந்த பெரும்பாலானோர் ஓய்வு பெற்றுவிட்டதால் 56 காலி பணியிடங்கள் இருந்தது. இந்த காலி இடங்களை நிரப்புவதற்கான தேர்வு மாவட்ட எஸ்பி மனோகர் தலைமையில் ஊர்காவல் படை அலுவலக மைதானத்தில் நடைபெற்றது. பின்னர் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் எழுத்து தேர்வு நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலைய பேருந்து நிறுத்தத்திலிருந்து காவேரிப்பட்டு, புத்துக்கோயில், நாற்றம்பள்ளி, வெளக்கல் நத்தம் வழியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வரை புதிய பேருந்து வழித்தடத்தை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வழித்தடமாக இருக்கும் என எம்எல்ஏ தேவராஜ் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நச்சாந்துப்பட்டி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 1990 8ஆம் வகுப்பு முதல் 1992 10ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தினத்தையொட்டி மலையக்கோவிலில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1990 படித்த 60 மாணவர்களில் 40 பேர் ஒருவரை ஒருவர் சந்தித்து நட்பை பரிமாறி மகிழ்ச்சி அடைந்தனர். ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த குரூப்ல நாங்கள் சேர்ந்து ஒரு தீர்மானமா எங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு
அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வழிமுறை செய்கிறதுக்கும் ப்ளஸ் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில வறுமையில் வாடக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்வதற்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மேலும் நண்பர்களுக்குள் ஒரு குழு அமைத்து இவர்கள் நண்பர்களுக்குள் ஏழ்மையாக உள்ள நபர்களின் குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு உதவி செய்வது, அதேபோல் இவர்கள் பகுதியில் உள்ள ஏழ்மையான மாணவர்களுக்கு கல்வி உதவி உள்ளிட்டவைகளை செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் கொண்டரஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட வத்தல்மலை கிராமம் மலையின் உச்சியின் மீது அமைந்துள்ளது. இங்கு சின்னாங்காடு, கொட்லாங்காடு, ஒன்றியக்காடு, பால் சிலம்பு, பெரியூர், நாயக்கனூர், மன்னாங்குழி, குழியினர் உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமங்கள் மலையின் உச்சியில் அமைந்துள்ளன. தற்பொழுது பிரதம மந்திரி சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் வத்தல்மலை அடிவாரத்திலிருந்து மலை மீது வரை சாலை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலை புதுப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் தினமும் வத்தல்மலைக்கு வந்து செல்கின்றனர். இங்கு வரும் பொதுமக்கள் ஆங்காங்கே மலையின் மீது மேகம் சூழ்ந்துள்ள இடங்கள், கடுகு பயிர் உள்ளிட்ட இடங்களில் மலையின் அழகில் குழு புகைப்படமும் செல்பி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் வத்தல்மலை பகுதியை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரசமுத்திரம் ஊராட்சி நெடுமருதி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாகதேவதைகள் மற்றும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டியும் மழை பொழிந்து ஏரி குளங்கள் நிரம்பவும் கொரோனா நோய் முற்றிலும் நீங்கி மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி அரசன் மற்றும் வேப்ப மரத்திற்கு திருமணம் செய்து வைத்தனர். பின்னர் இரு வீட்டாரும் சீர்வரிசைகளை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து விநாயகர் மற்றும் நாகதேவதைக்கு சிறப்பு அலங்காரமும் பூஜையும் செய்தனர். சென்னை ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெள்ளனூர் பகுதியில் அனுமதியின்றி ரேக்லா பந்தயம் நடத்தி இருப்பதாக ஆவடி காவல் உதவி ஆணையாளர் சத்தியமூர்த்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சென்னைக்குட்பட்ட மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்தவர்களை மடக்கிப்பிடித்தனர். போட்டிகளில் பங்கேற்பதற்காக கொண்டுவரப்பட்ட 13 குதிரைகளையும் குதிரைகளை ஏற்றி வந்த 10 டாடா ஏசி வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பந்தய குதிரை உரிமையாளர்கள் உட்பட 40 பேரை பிடித்து மூரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைந்ததைத் தொடர்ந்து 125 நாட்களுக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டன. இதையடுத்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் குடும்பம் குடும்பமாக சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டவுடன் வார விடுமுறை நாள் என்பதால் உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையை ஒட்டி ஆங்காங்கே நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு சமூக இடைவெளியை பின்பற்றுவது, முகக்கவசங்கள் அணிந்து உள்ளனரா என்பதை ஆய்வு செய்ததோடு சுற்றுலா பயணிகளின் உடல் வெப்பமும் பரிசோதனை செய்யப்பட்டது. மதுரை செல்லூர் அருகே உள்ள அரசு உதவி பெறும் மனோகரா நடுநிலைப் பள்ளியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் பால் ஜெயக்குமார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவரது நீண்ட நெடுங்கால கல்வி சேவையை பாராட்டும் வகையில் அவரிடம் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சங்கரபாண்டியன், அபுபக்கர், சித்திக், அலெக்ஸ், சரவணன், ஆனந்த், கார்த்திக், தினேஷ் ஆகியோர் தங்களது ஆசிரியருக்கு கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிலையில் முன்னாள் தலைமை ஆசிரியரை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பிரம்பு ஒன்றையும் பரிசாக கொடுத்தனர். மேலும் அந்த பிரம்பால் தங்களை அடிக்கச் சொல்லி தலைமை ஆசிரியரிடம் கையில் பிரம்படியும் பெற்றுக் கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் கையில் பிரம்பு இருந்ததால் மாணவர்கள் ஒழுக்கமுடன் இருந்தனர். இன்று ஆசிரியர்கள் மீது மாணவர்களுக்கு அச்ச உணர்வு இல்லாமல் போய்விட்டது. மாணவர்களின் வாழ்வை வளமாக்க உழைக்கும் ஆசிரியர்கள் சேவை மகத்தானது. அது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்த்தும் வகையில் பிரம்பை கொடுத்ததாக அம்மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்திலேயே பிணம் தின்னி கழுகுகள் வாழும் பகுதியாக முதுமலை வனப்பகுதியில் உள்ள மாயார் பள்ளத்தாக்கு உள்ளது.
இவற்றை பாதுகாக்க வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பிணம் தின்னி கழுகுகள் இப்பகுதியில் வாழ்ந்தாலும் அவற்றை எளிதாக காண முடியாது. குறிப்பாக கூட்டமாக பிணம் தின்னி கழுகுகளை காண்பது என்பது அரிய காட்சியாகும். இந்த நிலையில் முதுமலை வனப்பகுதியில் இறந்த மான் ஒன்றை பிணம் தின்னி கழுகுகள் கூட்டமாக வந்து உட்கொள்ளும் காட்சியை முதுமலை வனத்துறை வெளியிட்டிருக்கிறது. உலக முதுகு தண்டுவடம் பாதிப்பு தினத்தை முன்னிட்டு தண்டுவடம் காயமடைந்தோர் அமைப்பு சார்பில் திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் தலைக்கவசம் அணிந்து சீட் பெல்ட் அணிவது, வாகனம் ஓட்டும்போது செல்போன் பேசக்கூடாது, அதிவேக பயண ஆபத்து, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளிடம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் அருகே வெள்ளக்கரடு எனும் இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் போலீசார் சோதனை செய்தனர். அவரிடம் 2000 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. விசாரணையில் ஆனைமலையான்பட்டியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்ற நபர் கள்ள நோட்டுகள் கொடுத்து மாற்றச் சொன்னது தெரியவந்தது. இதையடுத்து அலெக்சாண்டரை பிடித்து அவரிடமிருந்து 20,20,910 ரூபாய் நகல் எடுக்கப்பட்ட 2000, 500, 100 மற்றும் 50 ஆகிய ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் வள்ளல் சீதக்காதி சாலையின் இருபுறங்களிலும் ஆட்டோ மற்றும் லாரி போன்ற வாகனங்களை நிறுத்துவதால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. நகராட்சி அலுவலகம், மருத்துவமனைகளும் உள்ள இந்த சாலையில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் அவசரத்திற்கு கூட செல்ல இயலவில்லை. இதனால் கீழக்கரை துணை வட்டாட்சியர் பழனிக்குமார் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே கனரக வாகனங்களுக்கு அனுமதி என தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக சிறுவானூர் ஊராட்சிக்குட்பட்ட வேடங்கிநல்லூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 5 ஏக்கர் புறம்போக்கு நிலம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒதுக்கப்பட்டது. இந்த இடத்தை சிலர் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய குடிசை போட்டு இருந்தது தெரியவந்தது. இதனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை திருவள்ளூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் JCP இயந்திரத்தை வைத்து அகற்றினர். திருச்சி சமயபுரம் சுங்கச்சாவடி, திருப்பராய்த்துறம், சேலம் ஓமலூர், சேலம் திண்டுக்கல், தருமபுரி பாளையம், குமாரபாளையம், விழுப்புரம் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட 24 சுங்கச்சாவடிகளில் ₹5 முதல் ₹20 வரையில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என கூறி செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கற்பக நாதர்குளம் பகுதியிலிருந்து தொண்டியக்காடு பகுதிக்கு அனுமதியின்றி மண் ஏற்றி செல்வதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அனுமதியின்றி மண் ஏற்றி வந்த டிராக்டரை பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் இந்திய ராணுவத்தில் கடந்த 1995 பணியில் சேர்ந்தார். பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், குஜராத், சென்னை, நாகாலாந்து ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ முகாமில் 25 ஆண்டுகளாக பணியாற்றிய ராஜ்குமார் தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் அரியலூர் ரயில் நிலையம் வந்த ராஜ்குமாருக்கு சோழ நாட்டு பட்டாளம், தஞ்சை டெல்டா மாவட்டங்கள், முன்னாள் இன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் மற்றும் துணை ராணுவ படை வீரர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தஞ்சையில் தசைநார் கோளாறு நோயால் பாதித்த பாரதி என்ற 2 வயது குழந்தைக்கு 25,000 நிதியுதவி செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர் வெள்ளக்கோட்டை சண்முகவேலன் தெருவில் ஒரு வீட்டில் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இத்தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் மூட்டை மூட்டையாக விற்பனைக்கு வைத்திருந்த சுமார் 2 லட்சம் மதிப்புடைய புகையிலை பொருட்களை கண்டுபிடித்தனர். அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் முத்துராஜ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனியில் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் பழனி பேருந்து நிலைய மையப்பகுதியில் அமைந்துள்ள வையாபுரி கண்மாய்க்குளத்தில் அரசு சார்பில் படகு சவாரி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை நாராயண நகரைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 20 பவுன் தங்க நகையும் 30,000 ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்களுடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர்.